ஹலோ எவ்ரி ஒன், ஹாவ் எ கிரேட் டே. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்பி அட் மோகன் பழனி. ஐ ஹோப் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரைட், லாஸ்ட் வீடியோவில் நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் அதில் இருக்க ரிசல்ட்ஸ் என்ன, அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணோம். ரைட், இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், இன்னும் அதில் இருக்க அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன மாதிரி க்வெஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ ப்ராப்ளம் டூ என்ன அப்படின்னு பாருங்கள். அதில் ரெண்டு சப் டிவிஷன், ஏ வந்து 0.00032 power 3/5, இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏ செக்ஷன் ஒன்று. அண்ட் பி வந்து என்ன அப்படின்னா 256 power 0.16 into 16 power 0.18, இதோட ஆன்சர் என்ன, அதாவது இங்கே உள்ளுக்குள்ளே இருந்த இந்த ஏ எக்ஸ் இந்த பிளேஸில் வந்து டெசிமலில் இருந்தது, இங்கே பவரில் டெசிமல் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன, ஏ சப் டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 0.00032 power 3/5. அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், ஸோ எத்தனை பிளேஸ் தள்ளி டெசிமல் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ 5 பிளேசஸ் தள்ளி அப்போ நான் என்ன பண்ணணும், டிவைட் பை 1 5 0s போடணும். அப்போ தானே அதுக்கு மீனிங், இங்கே 5 பிளேசஸ் தள்ளி 0 டெசிமல் இருக்குன்னா 1 போட்டு 5 0s. ரைட், ஸோ டிவைட், அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்குது, 32. ஸோ 32 டிவைடட் பை திஸ் அப்படின்னு பண்ணலாம், பவர் 3/5. ரைட், ரைட், ஸோ 32 divided by this நம்பர், தட் இஸ் 1 lakh. ரைட், ஸோ 32 divided by 1 lakh power 3/5. ஏன்னா இங்கே 5 பிளேசஸ் தள்ளி டெசிமல் இருந்ததால் இங்கே 5 0s வரணும். இப்போ 4 பிளேசஸ் தள்ளினா 4 0s, 3 பிளேசஸ் தள்ளினா 1000, ஸோ 3 0s அப்படி போட்டுக்க வேண்டியதான். ரைட், சேம். அப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எனக்கு டிவைடில் என்ன டேர்ம் இருக்குது, பையில் 5 இருக்குது, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். அப்போ டிவைடில் 5 இருக்கிறதால அப்போ இந்த நம்பர்ஸை நான் ஏதாவது பவர் 5 எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். டினாமினேட்டர் பிரச்சனை இல்லை, 10 power 5 தெரிஞ்சிடுச்சேன்னா 10 into 10 நமக்கு என்ன வரும், 100 into 10 1000. ஸோ அப்படியே 1000 into 10 10000 10000 into 10 பண்ணிங்கன்னா 1 lakh. அப்போ 10 power 5 தான் வந்து நமக்கு என்னது, 1 lakh. ஸோ அப்போ 1 2 3 4 5 5 0s வரும். இது நமக்கு டினாமினேட்டர் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் என்ன பண்ணுவோம், அப்போ 32 end with 2 இருக்கு, அப்போ இட் மேபி டிவிசபிள் பை 2 ஆர் டிவிசபிள் பை 4 இருக்கும். ரைட், 4 நம்ம இதை பண்ணலாம். ஸோ 4 into 4, அந்த 4 டேபிள்லேயும் இது டிவிசபிள் ஆகும். பட் நமக்கு இங்கே பவர் 5 வரணுங்கிறதால 2 power 5, அதாவது 32 2 டிவைட் பண்ணால் என்ன, 16. அகெயின் 2 பண்ணிங்கன்னா 8. அகெயின் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 4. 2 பண்ணிங்கன்னா 2. அகெயின் 2 டிவைட் பண்ணால் 1. அப்போ 2 power 5 இஸ் நத்திங் பட் நமக்கு என்னது, 32. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட எக்ஸ்பேன்ஷன். அப்போ நான் இந்த 32 என்ன பண்ணலாம், 2 power 5 எழுதிக்கலாம். 1 lakh 10 power 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ஹோல் பவர் 3/5 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இந்த ஏ பவர் என்னு பி பவர் என்னன்னு இருக்குன்னா ஏ பை பி த ஹோல் பவர் என் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரிசல்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, சேம். ஸோ அப்போ ஏ பவர் என் பை பி பவர் என்னன்னு இருந்ததுன்னா ஏ பை பி த ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம். பவர் 3/5 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணலாமா, ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும், 5 into 3/5 2/10 power. அப்போ 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போ 2/10 power 3. ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம், 2/10 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 divided by 5. ரைட், 1 2 சார் 2 5 2 சார் 10. ஸோ 1/5 power 10 sorry 3. ஸோ அப்புறம் க்யூப் பண்ணிங்கன்னா என்ன, 1 cube by 5 cube. ஸோ 1 cube ஓட ஆன்சர் 1, 5 cube ஓட ஆன்சர் 125. ரைட், ஸோ அப்போ 1/125 இப்படியே விட்டாலும் சரி, ஆர் என்ன 0.008 அப்படின்னு போட்டாலும் சரி. அப்படி இல்லை, நான் இப்படி டிவிசிபிள் பண்ணல, இப்படியே பண்ணுறேன், இங்கே 1/5 போடல அப்படின்னா டேரெக்டாக பண்ணாலும் சேம் ஆன்சர். ஸோ அப்போ 2/10 த ஹோல் க்யூப்னு வரும். ஸோ விச் இஸ் 2 cube by 10 cube. ஸோ 2 cube ஆன்சர் 8, 10 cube ஆன்சர் 1000. அப்போ 8/1000, அப்போ 3 பிளேசஸ் தள்ளி டெசிமல் வைக்கணும். ஸோ அப்போ என்னது, 0.008. ஸோ அதான் ஆன்சர், அதே தான் இங்கே வந்திருக்கும். ரைட், ஸோ சேம் திங், எப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ஏ. பி என்னன்னு பாருங்கள், 256 power 0.16 into some other number, 16 power 0.18 கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலி ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ செகண்ட் நம்பர் நமக்கு எப்படி இருக்குன்னா 16 power இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்பரை என்னால் 16 power எழுத முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். எஸ் வி கேன். என்ன பண்ணலாம், 16 ஸ்கொயர் பண்ணால் வில் கெட் 256, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ 16 ஸ்கொயர், 256 பதில் வி ஆர் ரைட்டிங் இட் அஸ் 16 ஸ்கொயர். பவர் என்னது, 0.16. அப்போ ஏ பவர் பி பவர் சின்னு இருந்தால் ஏ பவர் பி இன்ட்டு சின்னு எழுதலாமா. ஸோ 16 power 2 into 0.16. அப்போ 2 into 0.16 இஸ் நத்திங் பட் 0.32. அப்போ 16 power 0.32. ஸோ 256 பவர் 0.16 இஸ் ஈக்குவல் டு 16 பவர் 0.32
32. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம இப்படி எழுதியாச்சு 16 பவரில். அப்போ வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் குவஸ்டின்? 256 பவர் 0.16 இன்டூ 16 பவர் 0.18. ஸோ அப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் தான் மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 16 பவர் 0.32 இன்டூ. ஸோ இது வந்து 16 பவர் 0.18. இப்போ ரெண்டு பேஸும் சேம், அப்போ பவர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். பிகாஸ் ஏ பவர் எக்ஸ் இன்டூ ஏ பவர் ஒய்னு இருந்தனா ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன, 0.50. 0.5 நமக்கு என்ன தெரியும், 1/2, ரைட். ஸோ 1/2 அப்படின்னு தெரியும். அப்போ 16 பவர் 1/2 விச் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 விச் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இன்கேஸ் ஆப்ஷனில் நமக்கு ப்ளஸ் 4 மட்டும்தான் இருக்குன்னா வி மே சூஸ் தட் ஆஸ் ப்ளஸ் 4, அவ்வளோதான். இன்கேஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இருக்குன்னா அதுதான் ஆன்சர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப வில் கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் குவஸ்டின் நம்பர் 2ல பி செக்ஷன். ஓகே, தட்ஸ் இட். தென் 3 என்னன்னு பாருங்க, சிம்பிள் குவஸ்டின் தான். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை ஏ ஆர் குவஸ்டின் மார்க், இல்லை எம்டிஆர் பாக்ஸ் மட்டும் கூட விடலாம். சிம்பிள் குவஸ்டின் தான், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் பவர் 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு 48/ எக்ஸ் பவர் 3/4. அப்போ வாட் இஸ் தி எக்ஸ் அப்படின்றது தான் குவஸ்டின், சிம்பிள் குவஸ்டின். இதை என்ன பண்ணலாம், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், அவ்வளோதான். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும், வேரியபிள் இருக்கும், சிம்பிளாக போட்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் பவர் 1/4 இஸ் ஈக்குவல் டு 48/ எக்ஸ் பவர் 3/4, தட் இஸ் கிவன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு போனால் எக்ஸ் பவர் 1/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/4 விச் இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னு வந்துடும். தென் எக்ஸ் பவர் 1/4 ப்ளஸ் 3/4 வருமா, ஏன்னா பேஸ் ரெண்டும் சேம், பவர் ரெண்டே ஆட் பண்ணலாம். ஸோ 1/4 ப்ளஸ் 3/4 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 48, ரைட். தென் இதை பேஸ் நமக்கு வந்து 4 காமன். ஸோ அப்போ நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 3/4 விச் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ எக்ஸ் பவர் 4/4, ரைட். இதை ஆட் பண்ணிங்கன்னா 4. ஸோ 4/4 இஸ் ஈக்குவல் டு 48. 4/4 என்ன, 1. தட் ஃபோர் யுவர் எக்ஸ் இஸ் நத்திங் பட் 48, அவ்வளோதான். சிம்பிள் குவஸ்டின், ரைட். குவஸ்டினை பார்த்து கொஞ்சம் என்னமோ இருக்குது, இங்கே குவஸ்டின் மார்க்லாம் இருக்கும். இன்கேஸ் இங்கே எக்ஸே இல்லாமல் குவஸ்டின் மார்க் கேட்பாங்க, இல்லை எம்டி பாக்ஸாக இல்லாம். ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் சேம் ப்ரொசீஜர், தட்ஸ் இட், ரைட். சரி, ப்ராப்ளம் 4 என்னன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ ப்ராப்ளம் 4 சேம், பட் இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். இங்கே டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்லாம் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ இதை எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸோ இதில் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு குவஸ்டின் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ரொசீஜர் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃபைன் தி எக்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9 பவர் 8.6 இன்ட்டு 8 பவர் 3.9 இன்ட்டு 72 பவர் 4.4 இன்ட்டு 9.33 சாரி 9 பவர் 3.9 8 பவர் 8.6 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பவர் எக்ஸ். இப்போ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 9 இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் 9 இருக்குது, பட் இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் தே ஆர் இன் தி ப்ராடக்ட். அப்போ எதை வேணால் எங்கே வேணால் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், ரைட். அதே மாதிரி இன்னொரு இன்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே 72 இருக்கா, ஸோ இங்கேயுமே 72 இருக்குது. அப்போ 72ங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடில் வரப்போகிறது, அப்போ தான் நம்ம இங்கே பவரில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு வரப்போகிற இந்த சிம்பிளிஃபிகேஷன் இன் பவர்ஸ் ஆஃப் 72 இருக்க போகுது அப்படின்றது தான் நமக்கு அண்டர்ஸ்டூட். ஓகே, அப்போ இங்கேயும் 72 இருக்குது. இப்போ 8 × 9 பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 72. அப்போ அங்கே தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் குவஸ்டின் பார்த்த உடனே. சரி, இப்போ சால்வ் பண்ணுவோம். கிவன் என்ன, ஸோ 9 பவர் 8.6 இன்ட்டு 8 பவர் 3.9 இன்ட்டு 72 பவர் 4.4 இன்ட்டு 9 பவர் 3.9 8 பவர் 8.6 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பவர் எக்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க 9 இதுவும் இங்கே இருக்க 9 டேர்ம்ஸும் ஒன்றா எழுதிக்கிறேன். ஏன்னா ஏ பவர் எக்ஸ் ஏ பவர் ஒய்னு இருக்குன்னா ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்என் 3.9. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு 8. அதே மாதிரி இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. அப்போ 8 பவர் என்ன வரும், 3.9 ப்ளஸ் 8.6 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 72 பவர் 4.4. இதுதான் டைமா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 72 பவர் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 12.5. ஸோ தட் இஸ் 9 பவர் 12.5. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 பவர் 12.5 இன்ட்டு 72 பவர் 4.4 இஸ் ஈக்குவல் டு 72 பவர் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணலாம், ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரியும், அந்த இண்டிசஸில் பேசணும். ஏ பவர் என் இன்ட்டு பி பவர் என்னன்னு இருக்குன்னா நான் அதை என்ன பண்ணிக்கலாம், ஏபி பவர் என்னன்னு எழுதிக்கலாம். அதாவது ஏபி வேறு, பட் பவரில் இருக்க ரெண்டு டேர்மும் சேம் அப்படின்னா நான் அதை என்ன பண்ணலாம், ஏபி பவர் என்னன்னு எழுதிக்கலாம். அப்போ 9 பவர் 12.5 8 பவர் 12.5 இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணலாம், 9 × 8 பவர் 12.5 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 72 பவர் 4.4 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பாயிண்ட்
72 பவர் x. நெக்ஸ்ட் 9 8 சார் என்ன 72. ஸோ 72 பவர் 12.5 இன்டூ 72 பவர் 4.4 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பவர் x. நெக்ஸ்ட் இது என்ன, ரெண்டு பேஸ் டேர்மும் சேம், அப்போ பவர் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ 72 பவர் என்ன வரும், 12.5 பிளஸ் 4.4 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பவர் x. நெக்ஸ்ட் 72 பவர் இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 16.9 விச் இஸ் ஈக்குவல் டு 72 பவர் x. தென் இங்கேயும் 72, இங்கேயும் 72, அப்போ பவர் ரெண்டும் நமக்கு என்ன ஈக்குவல், தட் 4. யுவர் எக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னது 16.9, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அப்போ நம்ம கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கப்பயே கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எனக்கு ரைட் சைடில் 72 பவரில் இருக்குது எக்ஸ், அந்த எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸ் வேணும்னா எனக்கு இங்கே 72 இருக்குது, அப்போ எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் இன் பவர்ஸ் ஆஃப் 72 வந்ததுன்னா பவர் ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிடலாம், அவ்வளோதான் ஐடியா. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 72 இருக்குது, இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 72 கொண்டு வரோம். தென் ரெண்டு 72 பவர்ஸையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபோர்த் ப்ராப்ளம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். தென் அப்கமிங் வீடியோவில் இன்னும் இதை பேஸ் பண்ணி இன்னும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிற விஷயம், நம்மளுக்கு இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ்ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன், டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள் இப்போ, ஸோ நமக்கு 9 பவர் 3, 9 பவர் 2 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டுருவோம், பட் இந்த மாதிரி டெசிமல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் அடுத்த கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம், ரைட். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.